ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு எடிட்டோரியல், ட்ரம்ப்புடைய எடிட்டோரியல். சரியா, ட்ரம்ப்பை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ட்ரம்ப்புக்கு வந்துட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா, ட்ரம்ப்பு பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கிறாரா, ட்ரம்ப் அநியாயமாக பழி வாங்குறாங்களா அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது நேற்றுள்ள எடிட்டோரியலு, 21 டிசம்பர் 2021 உடைய எடிட்டோரியல். சரியா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நேற்று கொண்டு வர முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பார்க்குறோம். கிறிஸ்துமஸுக்கு ஆஃபர் இருக்குமா, 499, 699, 899, 1299 எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு, வேணும்னா நீங்க பாருங்க. சரியா, டிபாரிங் டொனால்டு, இப்போ இவரை டிபார் பண்ணாங்க. டிபார் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்கன்னு. யூஎஸ் சீம்ஸ் செட் ஃபார் அ பிட்டர் போலரைசேஷன். போலரைசேஷன்னா போலார் ஐஸ் கேப்ஸ்ன்னு பாங்க, நார்த் போல் சவுத் போல் வாங்க, போல்னால எக்ஸ்ட்ரீம்ஸ், பிட்டரான எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்படின்னா என்னது, ரெண்டு யூஎஸ்உடைய பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் யூஎஸ்ல. சரியா, ஒன்று ரிப்பப்ளிக்கன், இன்னொன்று டெமோக்ராட். அவங்க கதை நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போலாம் அந்த எலெக்ஷன்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்தியன் ஒருத்தர் தான் நல்லா டாமினேட் பண்ணிட்டுருக்கு, இந்தியன் வான், இந்தியன் ஆரிஜின், இந்தியன் வான் இல்லை இந்தியன் ஆரிஜின். ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட்னு ரெண்டு கட்சி தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் 20 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ரிப்பப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்னு ரெண்டு கட்சி இருக்கும். இந்த ரெண்டு கட்சியுமே கொஞ்சம் சேர்ந்து செயல்பட்டா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா இவங்க சேர்ந்து செயல்பட போறது கிடையாது, இவங்க ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போக போறாங்க அப்படின்னு தான் இந்த கதை சொல்லுது. ஏன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் கொலராடோ, ஸோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்க. இந்த யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் கொலராடோவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேன் பண்றாங்க யார, ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரம் பார்டு ஃப்ரம் ஃபிக்ஸட் ப்ரொபோஷன், இது ஆக்சுவலா ரன்னிங் ஃபார் ஆஃபீஸ் அகெயின் இந்த 2024 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். 2024ல இவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் வருதுங்க, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போட்டியிடக்கூடாதுன்னு தடை போட்டுட்டு இந்த சுப்ரீம் கோர்ட். சரியா, ஆன் த கிரவுண்ட்ஸ், கிரவுண்ட்ஸ்னா ரீசன்ஸ், சரியா, லீகல் டேர்ம்ஸ் வரும், லீகல் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கிரவுண்டுனா விளையாடுற கிரவுண்டுங்கிறது ஒரு மீனிங் இருக்கு, இன்னொரு கிரவுண்டு ரீசன்ஸ். என்ன ரீசன்னா, அவர் வயலேட் பண்ணிட்டார், ஒரு விஷயத்தை மீறிட்டார், என்னது, கான்ஸ்டிடியூஷனல் கிளாஸ் ரிலேட்டிங் டு என்கேஜிங் இன் இன்சரக்ஷன் ஆர் ரிபல்லியன், அதாவது சண்டைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சண்டையை தூண்டுறதோ ஒரு புரட்சி கிளர்ச்சியை தூண்டுறது, அதாவது ரிபல்லியன் இன்சரக்ஷன். ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் வந்து போராடுங்க, சண்டை போடுங்க அப்படின்னு மக்களை தூண்டி விடுறது தான் இன்சரக்ஷன் ஆர் ரிபல்லியன். ஸோ இதை அவர் பண்ணாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டாருங்கிறத காரணம் காமிச்சு இவர் அடுத்த பிரசிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பேனை போட்டாங்க. சரியா, ஸோ இதுதான் நியூஸ், இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. கோர்ட்டு இப்போ வந்து என்ன, 4-3 ஸ்பிளிட் டிசிஷன். அப்படின்னா என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல எப்பவுமே ஜட்ஜஸ் இருப்பாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு 7 இருக்காங்க இங்க. ஸோ 7 ஜட்ஜ் இருக்காங்க, 7 ஜட்ஜில் 3 பேர் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் போட்டி இடலான்னு சொல்றாங்க, ஆனா 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா போட்டிலாம் இட கூடாது, டொனால்ட் ட்ரம்ப்பை பேன் பண்ணுங்கன்னு இந்த 4 பேர் சொன்னதுனால, இந்த 4 பேர் மெஜாரிட்டி, 7 மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் டிசிஷனா விடும். இப்போ 4 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா போட்டி இடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 4-3 ஸ்பிளிட் டிசிஷன் தட் மிஸ்டர் ட்ரம்ப் வாஸ் எலிஜிபிள் டு பி ஆன் த எலெக்ஷன் பேலட். எலெக்ஷன் பேலட்னா வந்துட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போட போறீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்கும், இவங்க உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ எலெக்ஷன் பேலட், பேலட்னா வந்துட்டு ஒரு எலெக்ஷன் ரிலேட்டட் டேர்ம் தான். சரி, எலெக்ஷன் பேலட் நெக்ஸ்ட் இயர் இன் கொலராடோ, பட் த ரோல் ஹி பிளேட் இன் எக்கிங் ஆன், எக்கிங் ஆனால் தூண்டி விடுறது. சரியா, ப்ரோவோக்கிங், அதாவது ஒருத்தவங்க கெட்டது பண்ண தூண்டுறது தான் எக் ஆன். எக் ஆன்னால அந்த வேர்டே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வேர்டு, கெட்டது பண்ண தூண்டுறது, டு ப்ரோவோக் சம் ஒன், ஒருத்தவங்களை வந்து புஷ் பண்ணி ஒரு கெட்டதை பண்ண வைக்கிறது எக் ஆன், எக் ஆன் அப்படிங்கிறது. எக் ஆன் ப்ரொட்டஸ்டர்ஸ் இன் ஜான் 6, 2021. ஜனவரி 6 தேதி என்ன பண்ணிட்டாராம் இவரு, ப்ரொட்டஸ்டர்ஸ் தூண்டி விட்டுட்டாராம். தூண்டி விட்டதுல கொஞ்சம் பேர், செக்ஷன் ஆஃப் ஹூம்னா ப்ரொட்டஸ்டர்ஸ், ப்ரொட்டஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா வாஷிங்டன்ல போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பில்டிங்லாம். இப்போ வாஷிங்டன், யூஎஸ் கேபிட்டல் இன் வாஷிங்டன், அங்க வந்துட்டு அந்த பில்டிங்ஸ் அட்டாக் பண்ண உடனே அமெரிக்கக்காரன் கடுப்பாயிட்டான், ட்ரம்ப் தான் அதுக்கெல்லாம் காரணம், அவர் ஏதாவது செய்யணும், அவர் தான் தூண்டி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே கேஸை போட்டு அந்த கேஸுக்கு இப்போ ஒரு பேன் வேற வந்துட்டு. சரியா, த ரூலிங் செட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட், ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் செக்ஷன் 3 ஆஃப் த கண்ட்ரீஸ் 14th அமெண்ட்மெண்ட்.
ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட்ல செக்ஷன் த்ரீயை யூஸ் பண்ணி இந்த ரூலிங்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிரெசிடென்ட் செட் பண்ணிடுச்சு. பிரெசிடென்ட்ங்கும் போது ப்ரீசீட்னா முன்னாடி, பிரெசிடென்ட்ன்றும் போது நீங்க நினைக்கிற மீனிங் கிடையாதுங்க பிரெசிடென்ட், சரியா? பிரெசிடென்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குன்னா, பிரெசிடென்ட் பார்த்தோன்னே எனக்கு டவுட் ஆச்சு என்னடா அப்படின்னு டவுட் ஆச்சு. பிரசிடென்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். பிரசிடென்ட், பிரசிடென்ட்னா முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டை ரெஃபர் பண்ணுறது பிரசிடென்ட், சரியா? நார்மலான மீனிங் இந்த பிரசிடென்ட். இங்கே பாருங்க, லா லீகலாக நம்ம படிச்சிருக்கோம், லால ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. ப்ரீவியஸ் கேஸ் ஆர் லீகல் டிசிஷன் தட் மே தட் மஸ்ட் பி ஃபாலோட் இன் சப்சிக்வெண்ட் சிமிலர் கேசஸ். லீகல் பிரசிடென்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இனிமேல் வரக்கூடிய கேஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சரியா? பிரசிடென்ட் நார்மல் மீனிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இதுதான் நார்மல் மீனிங். ஏர்லியர் ஈவெண்ட், முன்னாடி இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை எக்ஸாம்பிளாக எடுக்கிறது பிரசிடென்ட். ப்ரிசீட்னா முன்னாடி, நான் லீகலாக வரும்போது ஒரு மீனிங் மாறுது. இது ரொம்ப கஷ்டம், அது பார்த்தோன்னே தெரியாது, பார்த்தோன்னே தெரியவே தெரியாது. அப்படியே நாளும் நீங்கள் முன்னாடி எதை ரெஃபர் பண்ணுதுன்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, இது முன்னாடி எதையுமே ரெஃபர் பண்ணலை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொடுக்குறாங்க, யா இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இதே மாதிரி சிமிலராக அடுத்தடுத்து கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. சிமிலராக இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா, இப்போ 2023 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரெசிடென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், இதே மாதிரி கேஸ் 2025 27 வந்துச்சுன்னா இதுல எப்படி ஜட்மெண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்கணும், அதுதான் பிரசிடென்ட் ஒரு லீகல் டேர்ம். சரி, இது ரொம்ப முக்கியம், மீனிங் முக்கியம் இல்லை, அந்த கதைக்கு முக்கியம், கான்டெக்ஸ்ட்ல முக்கியம். ஸோ இவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல், இது இந்த ஜட்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி கேஸ் வந்தாலும் இப்படிதான் நீங்க ஜட்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க, சரியா? ஏன் செக்ஷன் 3 ஆஃப் த கண்ட்ரீஸ் 14th அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை பேலட் இருந்து வெட்டிட்டாங்க. ஸ்ட்ரைக் ஆஃப்னா என்னது, ஸ்ட்ரைக் ஆஃப் என்ன பண்றது, தான் வெட்டுறது, இப்படி ரிமூவ் பண்றது. இன் திஸ் கேஸ் இப்போ யார் ரிமூவ் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த மோஸ்ட் பாப்புலர் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட். யாருன்னு சொன்னா ரெண்டு கட்சி தான் இருக்கு, ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்டு. ரிப்பப்ளிகன்ல இருந்து ஒருத்தர் நிப்பாட்டுவாங்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா, டெமோக்ராட்ல இருந்து ஒருத்தர் நிப்பாட்டுவாங்க. ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்ஸ், ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்ஸ்லேயே மோஸ்ட் ஃபேமஸான அடுத்தது இவர் தான் நிக்க போறாரு பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் நம்ம ட்ரம்ப். In this case, the most popular Republican candidate by significant margin. பெரிய டிஃப்ரென்ஸில் த மோஸ்ட் பாப்புலர் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் யார் அப்படின்னா அந்த ட்ரம்ப் தான். அண்ட் சீன் அஸ் ஹைலி லைக்லி டு வின் த எலெக்ஷன். எலெக்ஷன்லேயே எலெக்ஷனையே ஜெயிக்க போகிற ஒருத்தர், அப்புறம் மோஸ்ட் பாப்புலர் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்ஸ், இப்படி இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பை நீங்களாம் போட்டியிடக்கூடாதுல தம்பி, உனக்கு எலெக்ஷனில் நிற்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது அண்டர் த செக்ஷன், எந்த செக்ஷனுங்க அந்த சொன்னாங்களே செக்ஷன் 3, அந்த செக்ஷனுக்கு கீழே அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன சொன்ன, கிளர்ச்சி தூண்டி விடுறது. எனி பர்சன் என்கேஜிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிபெல்லியன் அகேன்ஸ்ட் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் ஷால் நாட் பி பர்மிட்டட் ரன் ஃபார் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸ். அவங்களுக்குன்னு ஒரு காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ்னா நம்ம கட்சி காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ்னா ஒரு பார்லிமெண்ட் மாதிரி, சரி? அந்த காங்கிரஸ் இருக்கக்கூடாது, நம்ம ஊர்ல பார்லிமெண்ட் மாதிரி இருக்கிறதா அங்கே காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கங்க. மிலிட்ரியிலே இருக்கக்கூடாது, ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாது. ஃபெடரல்னா சென்ட்ரல், அங்கே சென்ட்ரல் ஃபெடரல்னா உங்களுக்கு தெரியுமில்ல, ஸ்டேட் சென்ட்ரல் பிரிக்கிறதுன்னு நான் சொன்னேன்ல, ஸ்டேட் ஆஃபீஸே இருக்கக்கூடாது. ஃபெடரல்னா சென்ட்ரல் ஆஃபீஸ், சென்ட்ரல் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடாது. இப்படிலாம் அவங்க ரூல் போட்டிருக்காங்க 14th அமெண்ட்மெண்ட் விச் வாஸ் ராட்டிஃபைடு. ராட்டிஃபைடுனா அப்ரூவ்டு. 14th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று வச்சு தான் இப்போ நம்ம ரொம்ப தூக்குறாங்கங்க. இது அப்ரூவ் பண்ணது 1868 was established in part. இது ஏன் தெரியுமா 1868 இந்த 14th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ட்ரம்ப் ஏதோ ஒன்று பண்ணி தூக்கிட்டாங்க, ஏதோ ஒரு கிளாஸ் சொல்றாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்க, இதெல்லாம் வச்சு அவரு தூண்டி விட்டாரு, மக்களை தூண்டி விட்டாருன்னு அவரை தூக்கி விட்டாங்க. நீங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் கரெக்டா, இந்த 14th அமெண்ட்மெண்ட் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி பாக்குறோம் பாருங்க. 14th அமெண்ட்மெண்ட் 1868 வந்துச்சு, was established in part to disallow, to stop former confederates from entering congress and grabbing power from a government they had previously fought. government ku apra inga that irukkira that they had previously fought. confederates yaar ivinga, payapada kudadu padara kudadu, history therinja nalla irukku. 1868 la enna nadanchuna, america la or civil war nadanchu. civil war na oorukulle avanga oorukulle chanda, inda chandaila da jeichi abraham lincoln veliya varaapla avar pottu thellitaanga, seriya?
சிவில் வார் நடக்குது ரெண்டு குரூப்புக்கு நடுவுல. சிவில் வார் நடக்கிற ரெண்டு குரூப்ல ஒரு குரூப் தான் கான்ஃபெடரேட்ஸ். சிவில் வார்னா உள்நாட்டு போர், அமெரிக்காக்குள்ளே போர், எந்த நாட்டுக்குள்ளேயும் சண்டை போடல, அவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நாங்க தான் பதவிக்கு வருவோம், நாங்க தான் இதுக்கு பண்ணுவோம் சண்டை போட்டாங்க. இதுல கான்ஃபெடரேட்ஸ் தோத்துட்டாங்க. தோத்த உடனே இவன் என்ன பண்றான், நம்ம தோத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப கான்ஃபெடரேட்ல ஒரு தலைவர் இருக்காரு, தோத்தாச்சு கான்ஃபெடரேஷன் இருந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப என்ன பண்ணிடுவோம், காங்கிரஸுக்குள்ள போயிருவோம், ஏதாவது ஒரு பதவிக்குள்ள போயிருவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இவங்களை வர விடாம தடுக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த 14th அமெண்ட்மெண்ட், டு ஸ்டாப் ஃபார்மர் கான்ஃபெடரேட்ஸ். கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு திரும்பி இவன் காங்கிரஸுக்குள்ள வரக்கூடாது, காங்கிரஸுக்குள்ள வந்து கவர்மெண்ட்ல ஒரு பதவி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் தான் அவன் முன்னாடி சண்டை போட்டிருக்கான், இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டாங்க, சண்டை போட்டு தோத்துட்டாங்க, திருப்பி நம்ம எலெக்ஷன்ல நின்று நம்ம ஓட்டு வாங்கி நம்ம கவர்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோமே அப்படின்னு கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணவங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிரா இருந்தவங்க உள்ள வரக்கூடாது, ஏமாத்தி உள்ள வரக்கூடாது, இல்லை எப்படியோ ஒரு வழியில உள்ள வரக்கூடாது, கவர்மெண்ட்டை எதிர்த்தவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு கிளாஸ் தான் இந்த அப்படின்னு போட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இந்த 14th அமெண்ட்மெண்ட். 1868 டைம்ல தான் அந்த சிவில் வார்லாம் நடந்து முடியுது. சரியா, நான் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவேன், ஏன்னா கதை புரியணும், டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. சரியா, அதனால இது தப்பு அது தப்பு அப்படி இப்படின்னு சில சின்ன சின்ன விஷயங்கள் தப்பா இருந்தா விட்டுருங்க. சரியா, எனக்கு தெரியும் ராஜா டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாங்கிறக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிடுவேன். 1868ல சிவில் வார் நடக்குது, கான்ஃபெடரேட்ஸ் தோக்குறாங்க, தோத்தாலும் அவங்க திரும்பி வரக்கூடாதுன்னு போடுற ஒரு அமெண்ட்மெண்ட் தான் 14th அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் தூக்கி இப்போ ட்ரம்புக்கு போட்டாங்க, இட் இஸ் ஐரோனிக். அன்னைக்கு இதுதான் நீங்க சொல்ல போறீங்க, இது புரியுதான் சொல்ல போறீங்க. ஐரோனினா என்னது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. ஐரோனிக் தட் சிமிலர் போஸ்ட் வார் லாஜிக், இதே மாதிரி ஒரு லாஜிக்கை யூஸ் பண்றாங்க. யாருக்கு, ட்ரம்ப்புக்கு. என்னது, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுவேன், கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து நின்னவன் வரக்கூடாது. ட்ரம்ப் என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே தூண்டி விடுறாரு, இன்சுரக்ஷன் ரெபல்லியன், கவர்மெண்ட்டுக்கு எதிராக தூண்டி விடுற ஒருத்தர் தான் ட்ரம்ப். எப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்த கான்ஃபெடரேட்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு 14th அமெண்ட்மெண்ட் போட்டாங்களோ அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு எடுக்காங்களாம். ட்ரம்ப் என்ன பண்றாரு, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணாரு ஃபார் இஸ் ரோல். அவருடைய ரோல் என்ன ரோல் தெரியுமா, இன் சீக்கிங் டு பிளாக் த பீஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு பிரசிடென்ஷியல் இன்கம்பன்ட். இன்கம்பன்ட்னா கரண்டா இருக்கக்கூடியவர். சரியா, கரண்டா ஹோல்டிங் த போஸ்ட், கரண்டா பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றது, பவரை அமைதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல. இவரே தோத்துட்டார் சரிங்களா, ட்ரம்ப் வந்துட்டு தோத்துட்டார், போன எலெக்ஷன்ல தோத்துட்டார், 2020ல தோத்துட்டார். அப்ப இவர் என்ன பண்ணணும், பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, இவருடைய பவர் எல்லாத்தையும் இப்போ ஜோ பைடனுக்கு கொடுக்கணும்ல. ஜோ பைடனுக்கு கொடுக்காம இவர் என்ன பண்ணார்னா பிளாக் பண்ணாரு, பவர் டிரான்ஸ்ஃபரை பிளாக் பண்றாரு. ட்ரம்ப் என்ன பண்றாப்புல, பவரை ஜோ பைடன் கொடுக்க மாட்டேங்காப்புல. எதுக்கு கொடுக்க மாட்டேங்காப்புல அப்படின்னு பார்த்தா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். யாரு, ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னது, அவன் ஓட்டு மிஷினை மாத்திட்டான், எலெக்ஷனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டான், எந்தப்பட்ட நம்புக்கினாலும் அவங்களுக்கே ஓட்டு விடுற மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஓட்டுறாரு. ஸோ பேலட் ஓட்டிங்கில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஏமாத்திட்டாங்க, நான் பவரை கொடுக்க மாட்டேன், நான் தான் பிரசிடென்ட்டு, கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுறாப்புல ட்ரம்ப். சரியா, ஸோ இது நடக்குது. இந்த ட்ரம்ப் பண்ண இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த ட்ரம்ப் இங்கே தான் பிரச்சனை பண்ணுறாரு, பவரை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, கவர்மெண்ட் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாரு, மக்களை வந்துட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாதீங்க, இவங்க கவர்மெண்ட் வேஸ்ட்டு, இவங்க கவர்மெண்ட் தப்புன்னெலாம் பேசுகிறாரு, உடனே எல்லோரும் போய் சண்டையை போடுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணதான் அந்த ட்ரம்ப்புக்கு மேலே இவங்க ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது போஸ்ட் சிவில் வார் லாஜிக் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லணும், ஐரனி அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். சரியா, ஏன் ஐரனின்னு சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, ரைட். அடுத்தது கொலராடோ ரூலிங், கொலராடோவில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர் டர்ன், ஓவர் டர்ன்னா திருப்பிடுச்சு, தலையிலாம் மாத்துச்சு. எதை, அண்ட் ஏர்லியர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேர்டிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வருது, என்ன, தட் டிக்ளைன்ட் டு பிளாக் மிஸ்டர் ட்ரம்ப் ஃப்ரம் கண்டெஸ்டிங் அண்ட் த கிரவுண்ட்ஸ் தட் இட் வாஸ் அன்கிளியர் வெத் த 14th அமெண்ட்மெண்ட் கவர்ட் த பிரசிடென்சி. சரி, இப்போ கொலராடோ கோர்ட் வந்துட்டு திருப்புது, தலைகீழாக மாற்றுது. எதை, ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா, ட்ரம்ப்பை பிளாக் பண்ண மாட்டோம், ட்ரம்ப்பை பிளாக் பண்ண மாட்டோம், பிளாக் பண்ணுவோம் இல்லை, பிளாக் பண்ண மாட்டோம் ட்ரம்ப். இவங்க கொலராடோ கோர்ட்டு ட்ரம்ப்பை பிளாக் பண்ணிட்டாங்க,
ஏர்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நம்ம பிளாக் பண்ண மாட்டோம், கண்டெஸ்ட் பண்றதுல இருந்து பிளாக் பண்ண மாட்டோம். என்ன காரணங்க எதுக்கு பிளாக் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, 14th அமெண்ட்மெண்ட் இருக்கு, ஆனா பிரசிடென்ட்ஸையும் பிரசிடென்ட்டையும் சேர்த்து தான் அந்த 14th அமெண்ட்மெண்ட்ல சொல்லுதான்னு எனக்கு தெரியல. 14th அமெண்ட்மெண்ட் இருக்குது, ஆனா பிரசிடென்ட்டுக்கும் சேர்த்துமா அது சொன்னாங்க. அது மத்த ஆட்களுக்கு, காங்கிரஸ்ல இருக்கிறவன், மத்த பதவியில் இருக்கிறவனுக்கு தானே சொன்னாங்க, பிரசிடென்ட்டுக்குலாம் அது சொல்லல அப்படிங்கிற காரணத்தை வச்சு ட்ரம்ப் நாங்க பிளாக் பண்ண மாட்டோம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லிச்சு. இப்ப அதை விட ஹையர் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அதெல்லாம் கிடையாதுன்னு அந்த முடிவை மாத்திடுச்சு. அந்த முடிவை மாத்தி ட்ரம்ப் பிளாக் தான் பண்ண போறோம் 14th அமெண்ட்மெண்ட்லன்னு சொல்லியாச்சு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர், இந்த இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா புரியணுங்க பாருங்க. வில் லான்ச், வில் சக்சீடு பார்த்தோன்னே நம்மளுக்கு நல்லா குழம்பி இருக்கும். இதெல்லாம் கரெக்டா இருக்கு சரியா. ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த இன்எவிட்டபிள், இன்எவிட்டபிள்னா கண்டிப்பா தவிர்க்க முடியாத, தவிர்க்க முடியாத அப்பீல், அப்பீல் பண்ணுவாங்க. ஒரு இது வந்துருச்சுனாலே மேல்முறையீடு, மேல்முறையீடு கண்டிப்பா இவங்க பண்ணுவாங்க. இவங்க போடுற மேல்முறையீடு சக்சீட் ஆகுதோ ஆகலையோ, அதான் இந்த லைனுடைய மீனிங் சரியா. இவங்க போடுற மேல்முறையீடு சக்சீட் ஆகுதோ ஆகலையோ, தட் ஹிஸ் லீகல் டீம் வில் லான்ச் சரியா. வெதர் த, நான் கிளாஸ் தனியா போடுறேன், ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர், வெதர் த இன்எவிட்டபிள் அப்பீல் வில் சக்சீட், வெதர் த இன்எவிட்டபிள் அப்பீல் வில் சக்சீட் ஒரு கிளாஸ். இன்எவிட்டபிள் அப்பீல லான்ச் பண்றது யாருன்னா அவருடைய லீகல் டீம் லான்ச் பண்ணும். That his legal team will launch. Any class. Whether the inevitable appeal will succeed. Any class. And regardless of whether his inability to compete. Colorado la or compete panna mudiyadhu. Idha avarude overall prospect. Overall prospect na overall future. Overall future affect pannuma. Colorado la potida mudiyadhu sonnaanga. Seri. அப்போ இவங்க லான்ச் பண்றாங்க ஒரு அப்பீல், லான்ச் பண்ற அப்பீல் சக்சீட் ஆகுதோ ஆகலையோ, அவர் கொலராடோல போட்டியிட முடியாதுங்கிறது டோட்டலா அவருடைய ஓவரால் ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணுமோ பண்ணலையோ, இது எல்லாத்தையும் தவிர்த்து வச்சு இந்த ரூலிங் வந்துட்டு என்ன காமிக்குது அப்படின்னா, பிட்டர் போலரைசேஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க, ரெண்டு குரூப் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க யூஎஸ் எலக்டரேட்ல அரவுண்ட் த கான்ட்ரவர்ஷியல் பாலிசி ஸ்டான்சஸ் தட் மிஸ்டர் ட்ரம்ப் ரெப்ரசன்ட். ட்ரம்ப் எந்தெந்த பாலிசி ஸ்டான்ஸ், ஸ்டான்ஸ் என்னது பாலிட்டி, ஒரு பாலிசியில் அவருடைய இருக்கிற பொசிஷன், ஸ்டான்ஸ்னா பொசிஷன். இப்போ சில முக்கியமான பாலிசி ஸ்டான்ஸஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் அபார்ஷன். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ட்ரம்ப் வந்துட்டு நீங்கள் அபார்ஷன் பண்ணக்கூடாது, அபார்ஷன் இஸ் இல்லீகல் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா. ரிப்பப்ளிகன் கட்சி இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெமோக்ராட் கட்சி என்ன சொல்லுவோம், நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கலாம், அபார்ஷன் வந்துட்டு நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிடலாம், 24 weeks வரைக்கும் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ரிப்பப்ளிகன் கட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் ப்ரொடெக்ஷனுக்காக, மக்கள்கிட்ட கன் வந்து கொடுக்கலாம், கண்ணுக்கு லைசன்ஸ் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. டெமோக்ராட்ஸ் வந்துட்டு நோ கன்ஸ் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக தான் இருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் எந்த ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ற ஸ்டான்ஸ்ல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குது. கம்ப்ளீட் ஆப்போசிட்ல தான் யார் இருக்கா அப்படின்னா, டெமோக்ராட் கட்சி இருக்கு சரியா. ஆன் தி அதர் ஹேண்ட் இட் இஸ் இஸ் வெரி ரிஜெக்ஷன், வெரி ரிஜெக்ஷன், இட் இஸ் இஸ் சேம், வெரினா சேம்னு ஒரு மீனிங் இருக்கு. திஸ் இஸ் சேம் ரிஜெக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரொப்ரைட்டி, பொலிட்டிக்கல் ப்ரொப்ரைட்டி, பொலிட்டிக்கல் ப்ரொப்ரைட்டி, பொலிட்டிக்கல் டீசன்சி. பாருங்க, தலைவருக்கு பொலிட்டிக்கல் டீசன்சியே இல்லை. ஒரு பக்கம் வந்துட்டு என்ன பிரச்சனை, அவருடைய ஸ்டாண்ட்ஸ், அவருடைய பொசிஷன் எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு, அதனால எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளி விடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் டீசன்சியே நம்ம ஆளுக்கு இல்லை, டெமோக்ரஸியே ஒரு த்ரெட்டுக்கு வந்துருச்சு, மக்கள் ஆட்சியே ஒரு த்ரெட்டுக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா, அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாப்புல, நான் ஆஃபீஸில் விட்டு போக முடியாதுங்க, நான் எலெக்ஷன் தோத்துட்டேன், ஆனால் இவங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்கங்க, நானும் ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேங்க. ஆஃபீஸ்னா என்னது, அதை பிரசிடென்ட் ஆஃபீஸ் விட்டு போக மாட்டேங்க, ரெஃப்யூஸ் டு டெமிட் ஆஃபீஸ், டெமிட்னா லீவ், ஆஃபீஸே போக மாட்டேன்டாப்புல, அது ஆஃபீஸே போக மாட்டேன்னு பேச போய் தான் அங்கே சண்டை வெடிச்சு January 6 அவன் போயிட்டு இதை பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே இவர் மேலே கேஸை போட்டாங்க, அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் போட்டிவிடக்கூடாது, ஒரு பிரசிடென்ட் மாதிரியாடா நீ நடந்துக்கிற அப்படின்னு விட்டு கிளி கிளி கிழிச்சிட்டான். அப்போ என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்மளுக்கு யூஎஸ் பாலிடிக்ஸ் முக்கியம் இல்லை தான், முக்கியம் இல்லை தான் சரியா, ஆனால் இங்கிலீஷ் முக்கியம் ரைட்டா.
இருக்கிற இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியும் போது டக டக டகடன்னு வரும், பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கஷ்டமாகும். இப்ப பாருங்க, வென் கம்பைன்ட் வித் ஹேட்ஃபுல் வெறுக்கத்தக்க பார்ட்டிசன் உங்களுக்கு தெரியும், பயஸ்டு டெமோகாகரி, டெமோகாக்னா பீப்புள், டெமோகாக்னா மக்கள், டெமோகாக்னா ஒரு மக்களுக்கு மக்கள் கூட்டம் சரியா, டெமோகாக், டெமோகாக், டெமோனா பீப்புள், டெமோகாகரி அப்படிங்கும் போது மக்களுக்கு ஏத்த மாதிரி இமோஷனலா பேசி மக்களை இழுக்கிறது. இமோஷனல் டாக்ஸ் தட் அப்பீல் டு த பீப்புள், மக்களுக்கு தட் அட்ராக்ட் த பீப்புள், அப்பீல் வேணா அட்ராக்ட், மக்கள் அப்படி இழுக்கிற மாதிரி தலைவர் எப்படி பேசுவாப்ல அப்படின்னா அப்படியே உருகி உருகி மக்களை இழுக்கிற மாதிரியே பேசுறது. அது எப்படி, அது ஃபுல்லா பயஸ்டா தான் பேசுறாப்ல. இப்படிதான் ட்ரம்ப்புடைய கேம்பெயின் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்த ட்ரம்ப்புடைய கேம்பெயின் எந்த அளவுக்கு பயஸ்டா வெறுக்கத்தக்க, இன்னொரு ஆப்போசிட் கூட வெறுக்கிற மாதிரி பேசுற இந்த ட்ரம்ப்புடைய கேம்பெயின், அதை கம்பைன் பண்றோம், வென் கம்பைன்ட் வித் அதை கம்பைன் பண்றோம், எது கூட இந்த இவரு பதவியிட்டு போக மாட்டாரு, டெமிட் ஆஃபீஸ் பண்ண மாட்டாரு, இன்னொன்று அவருடைய ஹேட்ஃபுல் கேம்பெயின்ஸ், இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ இவர் மேலே ஒரு ஹேட்ரேட் தான் வருது, இவர் தப்பான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. திஸ் கேல்குலேட்டட் ஸ்டபர்னஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இப்போ முடிவெடுத்து ஒரு விடாப்புடிய அடிக்கிறார், ஸ்டப்பான நிற்கிறார், என் பொசிஷன்லேருந்து மாற மாட்டேன் சொல்றது கரெக்டு தான், நீங்கள் வேணால் மாறுங்கன்னு. அந்த ஸ்டப்பர்னஸ் பொலிட்டிக்கல் அவுட்புட் ஆஃப் மேகா ரிப்பப்ளிகன்ஸ், மேகா ரிப்பப்ளிகன்ஸ் தான் தோசை சப்போர்ட் ட்ரம்ப், ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுற ரிப்பப்ளிகன்ஸ்னு எடுத்துக்கோங்க, ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் வியூவாக தான் இது இருக்குது. இவங்களுடைய விடாப்பிடி பிடிவாதம், பிடிவாதம், இந்த பிடிவாதமாக இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் வியூ இருக்குல்ல, ஆஸ் லிட்டில் இன் காமன், லிட்டில்ங்கிறது நெகட்டிவ், ஆஸ் லிட்டில் இன் காமன் வித் த வேல்யூஸ் தட் மெயின் ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ் ஹோல்டு டியர். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ட்ரம்புடைய சப்போர்ட்டர்ஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் காமனா எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு ட்ரம்ப்புடைய ஹேட்ஃபுல் பை பார்ட்டிசன், சாரி பார்ட்டிசன் டெமோகிரிலாம் பார்க்குறோம், பதவி விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டபர்னஸையும் பார்க்குறோம், அதையும் இந்த சைடு இருக்கிற இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ் உடைய வேல்யூஸையும் பார்க்குறோம், ரெண்டுக்கும் காமனாக ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேரும் அப்போஸ்டாக இருக்காங்க. திஸ் போர்ட்ஸ், போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், போர்ட்ஸ் இல், போர்ட்ஸ் இல் அப்படின்னு சேர்த்து தான் வரும். போர்ட்ஸ் இல்னா ஃபியூச்சரை காமிக்கிறது, போர்டுனாலே டினோட்டுன்னு வச்சுக்கிறோம், டினோட்ஸ் இல்லைன்னா பேடு, டினோட்ஸ் பேட் ஃபார் த குவாலிட்டி அண்ட் டெனர், குவாலிட்டி அண்ட் டெனர், டெனர்னா இருந்தது எனது டெனர்னா வந்துட்டு த டெனர் ஆஃப் டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸ், டிஸ்கோர்ஸ்னா டிஸ்கஷன், டெனர்னா வந்துட்டு த மெயின் பாயிண்ட், ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்னு ஒரு மீனிங் வருது, ஆனால் ஸ்ட்ரென்த்துங்கிற மீனிங் வேண்டாம், டெனர்னா வேற மீனிங் வரும், குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங், குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டியும் கிடையாது, சிங்கிங் வாய்ஸ் கிடையாது, இந்த ரெண்டு மீனிங் கிடையாது, டெனர்னா நீங்க கீழே பார்க்கணும் சரியா, இதா இருக்கு ஜென்ரல் மீனிங், ஒரு ஜென்ரல் மீனிங், ஒரு ஓவரால் மீனிங், ஒரு ஓவரால் மீனிங், இது இந்த இது வந்து நல்லதே கிடையாது, இதுக்கு குவாலிட்டிக்கும் ஓவரால் மீனிங்கும் ஒரு டிஸ்கஷனுக்கு இது நல்லதே கிடையாது, இது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது, டிஸ்கஷனுடைய குவாலிட்டிக்கும் டிஸ்கஷனுடைய ஓவரால் மீனிங்க்கும் நல்லதே கிடையாதுங்க. Raising the likelihood that leaders on both sides will be talking past each other. Talking past each other, என்ன இருந்து தெரியுமா, இங்கிருந்து ஒருத்தர் பேசுவாரு, பேசி முடிக்கிறத கூட கேட்காம இங்கிட்டு இருந்து இவன் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதை டாக்கிங் பாஸ்ட் ஈச் அதர், இன்னொரு குரூப் சொல்றத காது கொடுத்து கேட்டு சரி இது சரி இது தவறு இந்த இடத்துல அவங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்ட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க, இவங்க இவன் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் இவன் அவன் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒரு டிஸ்கஷனே இருக்காது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே மட்டும் இருப்பான். இன்ஸ்டெட் ஆஃப் ரீச்சிங் அவுட் டு பில்ட் பிரிட்ஜஸ் ஃபார் பை பார்ட்டிசன் கோஆபரேஷன், பை பார்ட்டிசன், பார்ட்டிசன்னா ஒரு சைடு பயஸ்டு, பை பார்ட்டிசன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி பிரிட்ஜ் பில்டு பண்ணணும்னு இவங்க நினைக்கிறதே கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி பிரிட்ஜ் பில்டு பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதே கிடையாது. இந்த பைபார்ட்டிசன் கோஆபரேஷன் தான்
கரண்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப ஷார்ட் சப்ளைல இருக்கு. கரண்ட் ஜங்ஷன், கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் ஜங்ஷன் என்ன அர்த்தம், கரண்ட் சிச்சுவேஷன் சரியா? சோ கரண்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப ஷார்ட் சப்ளைல இருக்குது இந்த பைபார்டிசன் கோஆபரேஷன். ஆக்சுவலா இது வந்துட்டு டீட்டெயிலா எடுக்கணும்னு நினைச்சேன், நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ சுருக்கி எழுத்ததே 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். போலரைசேஷன் எக்ஸ்ட்ரீம்ஸ் சரியா? இப்போ ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ண, ட்ரம்ப்பை ஃபர்ஸ்ட் பேன் பண்றாங்க, பார்ட் பார்ட் ஃப்ரம் ரன்னிங் அப்படின்னா என்னது, இவரை பேன் பண்ணிட்டாங்க. இன்சரக்ஷன்னா தூண்டி விடுறது சரியா, கிரவுண்ட்ஸ்னா ரீசன்ஸ். இன்சரக்ஷன் இல்லை ரிபல்லியன்னா வந்துட்டு தூண்டுதல், தப்பு செய்ய தூண்டுதல், இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராக தூண்டுதல். பேலட்னா உங்களுக்கு தெரியும், அதை ஓட்டு போடுற அந்த லிஸ்ட்டு. எலெக்ஷன் பேலட்னா எலெக்ஷன்ல யார் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடலான்னு லிஸ்ட், அதுல இருந்து தூக்கிட்டாங்க. சரி எதுக்கு அப்படின்னா, இவர் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை எக்கான் பண்ணாரு, தூண்டி விட்டாரு, எது வாஷிங்டனுக்கு எதிராக பண்ணுங்க, கேபிட்டலில் போய் பிரச்சனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டாரு. அவங்களும் போயிட்டு கொஞ்சம் பேர் போய் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு பிரசிடென்ட், ஒரு லீகல் டேர்ம் பார்த்தோம், இதுக்கு அப்புறம் வர கேஸ் எல்லாம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசிடென்ட் போடுறாங்க. 14th Amendment யூஸ் பண்ணி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் தூக்கி விடுறாங்க. இவர் தான் ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட், கண்டிப்பாக ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேண்டிடேட். ஸோ இதில் பார்க்குறோம் இந்த 14th Amendment 3rd class இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஏற்கனவே ஒரு சிவில் வார் நடந்துச்சு, அங்கே கான்ஃபெடரேட் சோத்துட்டு, தோத்ததுக்கு அப்புறமும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தவங்க திரும்ப கவர்மெண்ட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தாங்க, அதனால அவங்கள விடலை. இப்போ இதை யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரம்ப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்த ஒருத்தன் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவரும் ஆல்மோஸ்ட் என்ன தான் பண்ணுறாரு, கவர்மெண்ட் அப்போஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, அதே கவர்மெண்ட்டுடைய போஸ்ட்டுக்கு வர ட்ரை பண்றாரு அப்படின்னு. இதை ஏன் ஐரனின்னு சொல்றாங்கன்றது முக்கியமான பாயிண்ட், அதை நீங்க தான் சொல்லணும் சரியா. மெயினா இவர் என்ன பண்ணாரு, பிரசிடென்சியல் பவரை நான் கொடுக்க மாட்டேன், அந்த ஆளு ஏமாத்திட்டாப்புல, அன்ப்ரூவன் அலிகேஷன்ஸ், எலெக்ஷன் ஃப்ராட் இருக்கு, பேலட் ஓட்டிங்ல அவரே ஏமாத்திட்டாரு. இன்கம்பன்ட் அப்படின்னா கரண்ட்னு அர்த்தம், ராட்டிஃபைட் பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரைட், இந்த கொலராடோ ரூலிங் ஓவர் டர்ன் பண்ணிச்சு, அப்போஸ் பண்ணிட்டு தலைகீழா மாத்திட்டு, என்னது ஏற்கனவே சொன்னாங்க ட்ரம்ப் பிளாக் எல்லாம் பண்ண முடியாதுங்க, 14th Amendment பிரசிடென்சிக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி வராதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துச்சு, அதெல்லாம் தப்பு அப்படின்னு கொலராடோ ரூலிங் சொல்லிடுச்சு. ஸோ ட்ரம்ப் இதை அப்பீல் பண்ணுவாரா, கண்டிப்பா அப்பீல் பண்ணுவாரு. அந்த அப்பீல் வந்து சக்சீட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கங்க. அவர் காலராடோவில் போட்டியிட முடியாதுங்கிறது டோட்டல் ஆஸ்பெக்ட்ஸாக பாதிக்குமா அப்படிங்கிறதே ஒதுக்கி வச்சுருங்க. இது தெளிவாக அந்த ரூலிங் எதை காமிக்குதுன்னா, ரெண்டு யூஎஸ் எலக்ட்ரேட்டில் இருக்கிற பிட்டர் போலரைசேஷனை காமிக்குது, பிட்டர் எக்ஸ்ட்ரீம்ஸ். எதில் ட்ரம்ப் எந்தெந்த பாலிசி ஸ்டான்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ட்ரம்ப்பை ஒன்று உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும், இதுன்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கத்துல அவருடைய வெரி ரிஜெக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் டீசன்சி, பொலிட்டிக்கலா டீசெண்டா இருக்கணும்னு தோத்துட்ட பதவி விட்டு போக வேண்டியதுதானே, அந்த பொலிட்டிக்கல் டீசன்சி கூட இல்லாம தலைவர் என்ன பண்றாரு, பிரசிடென்ட் பதவியில விட்டு போக முடியாது அப்படின்னு ஒரு டெமோக்ரஸியே த்ரெட்டன் பண்ற சிச்சுவேஷனை உருவாக்குனாரு. அதையும் இவருடைய வெறுப்பான அந்த கேம்பெயின், வெறுப்பான மக்கள் அப்படியே அட்ராக்ட் ஈர்க்கக்கூடிய அந்த கேம்பெயினை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விடாப்பிடியா திமிரு பிடிச்சு எடுக்கக்கூடிய இந்த ஸ்டப்பர்னஸுக்கும் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் லிபரல்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்லை, எதுவுமே காமனா இல்லை. இந்த லிபரல்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸ்னு போனோம்னா அது இன்னும் டீட்டெயிலாக போவோம், அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹோல்டு டியர் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்திங் தட் யூ ஹோல்டு டியர்னா கட்டி பிடிச்சிக்கிறது, பக்கத்தில் வச்சுக்கிறது, வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லதே இல்லைங்க, திஸ் டினோட்ஸ் பேட் ஃபார் த குவாலிட்டிக்காகவும் சரி, டிஸ்கஷனுடைய குவாலிட்டிக்காகவும் சரி, டிஸ்கஷனுடைய மெயினான சென்ட்ரல் பாயிண்ட்ஸுக்காகவும் சரி, இது வந்து முக்கியம், இது வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸுக்கும் குவாலிட்டிக்கும் நல்லதே இல்லை. எதுக்கு, டெமோக்ரஸிக்கு தேவையான ஒரு டிஸ்கஷனுக்கு இது நல்லதா அப்படின்னா நல்லதே கிடையாது. குவாலிட்டியும் இருக்காது, மெயினான பாயிண்ட்ஸும் இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் இவன் அவனை தாண்டி பேசுவான், இவன் அவனை தாண்டி பேசுவான், டாக்கிங் பாஸ்ட் ஈச் அதர்னா ரெண்டு பேரும் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. எதற்கு பதிலாக பிரிட்ஜ் பில்ட் பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும். அந்த சேர்ந்து கோஆபரேட் பண்ணுறதுங்கிறது கரண்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப ஷார்ட் சப்ளையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஷயங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் கதை சொல்ல சொல்லையாவது உங்களுக்கு இது புரியணும், இந்த மாதிரி புரிஞ்சிச்சுனா தான் உங்களுக்கு ஆர்சி டெவலப் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். நல்லா கொஞ்சம் இந்த கிளாஸை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொஞ்சம் போடுங்க,
வந்தமா கிளாஸை 10 நிமிஷம் பார்த்தோமா போனோமான்ட்டு இல்லாமல் டீட்டெயிலாக பாருங்க கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்லுங்க, இன்னும் கதைக்குள்ளே போகணும்னா நம்ம போவோம், இல்லை இது ஓகே அப்படின்னா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரீடிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரியா, டாட்டா.